ओम अज्ञानति मिरांदस्य ज्ञानांजन चलाकया सत्सुरों मिलितं येना तस्मै श्री गुरुवे नमः। नमाम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। மக்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா மக்களுக்கும் பரிமாறும். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மகாராணி பிரார்த்தனைகள்ல இன்றைக்கு நாம் படித்த ஸ்லோகம் 42வது ஸ்லோகம். த்வை மே அனன்ய விஷயா மது மது பதே சுகிருத் ரதம் உத்தகதான் அத்தா கங்கா ஓகம் புதன்பதி. ஓம் மதுமின் இறைவரே, கங்கை தடையில்லாமல் எப்பொழுதும் சமுத்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது போலவே என்னுடைய கவனம் வேறு யாரும் திசை மாறி சென்று விடாமல் எப்பொழுதும் உங்களது உங்களால் கவரப்பட்டதாகவே இருக்க அருள் புரியுங்கள். அழகான ஒரு பாட்டு. பை மே அனன்ய விஷயம், பை அப்படின்னா உங்களிடத்துல குந்தி தேவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. பை மே அனன்ய விஷயம், இடையராது மனதோடு திரளாது மனதோடு நான் எப்பொழுதும் தங்களுடைய தாமரை திருப்பாதத்தை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது எந்த மாதிரி இருக்கணும்னா, மழைக்காலத்துல எப்படி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு போய் சமுத்திரத்துல கலக்குமோ அவ்வாறே ஆகட்டும். மது மதுபதே அசக்கிறது ரதம் உத்தகதா தத்தா கங்காபூகம் உடன்மதிகி. கங்கை எவ்வாறு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்து சமுத்திரத்துல போய் கலக்கும். வழியில நிறைய பாறைகள். கங்கா பதித்த பாவனி. கம் கமையுது கங்கா, ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க ஓடுறாங்க? சரி, கேள்வி பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். கங்கா எங்கிருந்து வந்தாங்க, அவங்க எங்க ஓடுறாங்க? கங்கா எங்கிருந்து தோன்றினாங்க, அவங்க எங்க போய் சேர்றாங்க? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். யோகினி மாதா சொல்லுங்க. பகவான்கிட்ட இருந்து தோன்றி பகவான்கிட்டே போய் சேர்றாங்க. பகவானுடைய தாமரை பாதத்துக்கு தோன்றுறாங்க, திரும்பி பகவானுடைய தாமரை பாதங்களையும் போய் சேர்றாங்க. அப்ப எதுக்கு பகவானுடைய தாமரை பாதத்துக்கு நம்ம தோன்றணும், ஏன் அங்கே திரும்ப போய் சேரணும்? அடுத்த கேள்வி, ஏன் கங்கா தேவி பகவானுடைய தாமரை பாதத்துக்கு தோன்றுனாங்க, ஏன் திரும்பி பகவானுடைய தாமரை பாதத்துக்கு? இதுக்கு யாருக்கு பதில்? பதித்த பாவனி கங்கா தேவி, பதித்த பாவனி. நம்ம எல்லாரும் தூய்மைப்படுத்துறதுக்காக தான் அவங்க இந்த பூமிக்கு வராங்க. மூன்று உலகத்தையும் புனிதப்படுத்துற கங்கா தேவி பகவானை பாதத்திலிருந்து தோன்றி அவங்க என்ன பண்றாங்க, மூன்று உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அவங்க ஆத்மீக லோகத்துல கங்கா தேவி கிருஷ்ணருடைய பிரேமம், ராதா கிருஷ்ணருடைய பிரேமம், ஒரு அழகான ஏரியாக கோலோ இருந்தாங்க. பிரேம் சரோவர், பிரேம் சரோவர் கங்கா வந்து பிரேம் சரோவர் கோலோ இருந்தாவது. அப்புறம் பிரஜாநிதி, பிரஜாநிதி வைகுந்த தாமத்துல
அதுக்கப்புறம் அவங்க தேவலோகத்துல வரும்போது மாந்தாக்கினி கங்கா, தேவலோகத்துல மாந்தாக்கினி கங்கா. பூமிக்கு வரும்போது அவங்க பல நாமங்கள், பாகீரதி, ஜானவி, அலகானந்தா, கங்கா, பல நாமங்கள். அதுக்கப்புறம் பாதாள லோகத்துல போகும்போது போகவதி. இப்படி அவங்க பகவானை தாமரை பாதத்துக்கு தோன்றுறாங்க, தாமரை பாதத்துக்கு போய் சேர்றாங்க. கங்கா அவங்க பூமிக்கு வர சம்மதிச்சாங்க பாகீரத ராஜா பூய பக்தருடைய பிரார்த்தனை தவம். அப்படி கங்கை பூமியில வந்தா பூமி தாங்காது, கங்கா பூமிக்கு வரணும், கங்கா பூமிக்கு வந்தா பூமி தாங்கணுமே. சமுத்திரத்துக்கு சான்ஸ்கிரிட்ல சாகர்னு பேர், சாகர், சாகர் மீன்ஸ் ஓஷன், சாகர்னா கடல். ஏன் சமுத்திரத்துக்கு சாகர்னு பேர் வந்தது? சாகர மகாராஜா, சக்கர மகாராஜ், சாகர் மகாராஜாவுடைய 60,000 புதல்வர்கள் மோட்சம் அடைஞ்சாங்க, அதனால அதுக்கு சமுத்திரத்துக்கு சாகர்னு பேர். ரகுவம்சத்துல ஒரு புகழ்பெற்ற மன்னன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் படிச்சோம், கிருஷ்ணரோடு சம்பந்தப்படலாம் பேரும் புகழும் நிலைக்காது. கிருஷ்ணாவோட சம்மந்தப்படலாம் பேரும் புகழும் பண்ணு இல்லை, நோ யூஸ், பேரும் இருக்காது புகழும் இருக்க. ஆனா 900,000 வருஷத்துக்கு முன்னாடி யுகங்கள் கடந்து தோன்றிய முன்னாடி இருந்தவர் ரகுவம்சத்தினுடைய சக்கரவர்த்தி சாகர மகாராஜ். அவருக்கு 60,000 பசங்க. இன்னைக்கு வீட்டுல 2 குழந்தைய வளர்க்கறதுக்கே போராடுற, இன்னைக்கு கிரகஸ்தர்கள் வந்து 1 குழந்தை 2 குழந்தைய வளர்க்கறதுக்கே போராடுற. முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல எல்லாம் ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கும், 8-10 குழந்தைகள். பக்தி வினோத் தாக்கூராவுக்கு 10 குழந்தைங்க இல்லையா, பிரபுபாட வீட்டில் நிறைய சகோதர சகோதரிகள். அப்போ ஒரு காலத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பூமியில 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தா ஒரு கணவன் மனைவிக்கு 8-10 குழந்தைகள். அப்படியே கொஞ்ச நாள் என்னாச்சு, 3 குழந்தைகள், 8-10 இருந்து 3 குழந்தை. அப்புறம் அரசாங்கம் அறிவிச்சாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இதுதான் கலியுகம். இப்படி சாகர மகாராஜாவுக்கு 60,000 குழந்தைகள். அப்போ ஒரு நாள் சாகர மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்றாரு, அஸ்வம்னா குதிரை, அந்த குதிரையை அனுப்புவாங்க, அந்த குதிரை உலகெல்லாம் சுத்தி வரும். பேரரசர், மன்னர்கள் நிறைய கேட்டகரி இருக்காங்க, பேரரசர், சிற்றரசர், குறுநில மன்னர், எம்பரர், எம்பரர் கிங், எம்பரர்னா என்டையர் இடத்துக்கும் கிங், உலக முழுவதும் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினா உலகம் முழுவதுக்கும் ஆளும் திறன், பாராளும் திறமை வேந்தவன் சக்கரவர்த்தி. அப்புறம் அவரு கீழே இந்த மன்னர்கள், அவரு கீழே பேரரசு குறுநில மன்னர்கள், சித்தரசன் மன்னர்கள். அப்ப இந்த பேரரசர் என்ன பண்ணும், சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி வந்து குதிரையை அனுப்புவாங்க, அந்த குதிரை ஊரெல்லாம் சுத்தி வரும், எல்லாரும் அந்த குதிரையை வந்து வர்ஷிப் பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய குதிரையை வந்து பிடிக்கலைன்னா, பிடிச்சு நிறுத்தலைன்னா, எல்லாருமே யாரு, இவருடைய இந்த சாகரருடைய ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்ப யாராவது பிடிச்சு நிறுத்தினாங்கன்னா சேலஞ்ச் பண்றாங்க, சவால் விடுறாங்க. அப்ப என்ன பண்ணும், அவங்க சண்டை போட்டு ஜெயி, அப்படி ஜெயித்தாதான் அவங்க யாகம் பண்ண. அப்புறம் என்ன நடந்தது, சாகர மகாராஜா குதிரை அனுப்பிச்சாங்க, அவங்க 60,000 பசங்க குதிரை பின்னாடியே போனாங்க. கபிலாசிரமம், நார்த் இந்தியால, வட இந்தியால கபிலாஸ், கங்கை கடல கபிலாஸ், கபில முனியோட ஆசிரமம் வந்த உடனே அந்த குதிரை மறைஞ்சிச்சு. இந்த பசங்க என்ன தேடி வந்தவங்க, 60,000 பேர் தேடி வந்தாங்க, என்ன அந்த குதிரையை காணுமே, பார்த்தா கபில முனி தவம் செஞ்சுட்டு இருக்க. அவங்க நினைச்சா குதிரையை ஒழிச்சு வச்சுட்டு நடிக்கிறாரு,
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தவத்தை தொந்தரவு செய்தார். அப்போ கபில முனி அவங்கள சமைச்ச உடனே அவங்க 60,000 பேர் எரிஞ்சு பசுமை. இந்த முனிவருடைய தவத்தை கெடுத்தனால அவர் கண்ணை திறந்த உடனே 60,000 பசுமை எரிஞ்சு பசுமை. சாகர் மகாராஜ் பார்த்து போன குதிரையும் காணும் பசங்களையும் காணும், அப்புறம் தேடினா தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி கபில முனிவருடைய அவருடைய தவத்துக்கு தொந்தரவு பண்ணனால அந்த 60,000 பேரும் இறந்து போயிட்டாங்க, உடல விட்டாங்க. இப்போ அவங்கள வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கும், மோட்சம் கொடுக்கணும்னா கங்கா அந்த பூமியில வரும். ரெண்டு விதமான லீலை புராணங்கள்ல ரெண்டு விதமான லீலை சொல்லு. ஒரு சமயம் இல்ல, அடிக்கடி தேவாசுர யுத்தம் நடக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும். அசுரர்களை என்ன பண்ணுவாங்க, சமுத்திரத்துக்கு அடியில போய் ஒழிச்சுக்குவாங்க, பாதாள லோகத்துக்கு போய் சமுத்திரத்துக்கு அடியில போய் உள்ள போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ராத்திரியானா வெளியில வரும் வந்து ஃபைட் பண்ணுவோம். தேவர்கள் தாக்கும்போது உயிருக்கு ஆபத்து போது ஓடி போய் ஒழிச்சுக்குவாங்க. இப்படி ஒரு முறை சண்டை நடக்கும்போது என்னாச்சு, எல்லாம் சமுத்திரத்துக்கு அடியில போய் பாதாள லோகத்துக்கு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சமுத்திரம் இருக்கிறதுனால தானே இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க, அதனால சமுத்திரத்தை ட்ரை ஆக்கிட்டா இவங்க எங்க போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஓஷன் கடல் இருக்கிறதுனாலதான் கடலுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க, கடல் உள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க, அதனால கடலே வற்ற பண்ணும் வற்ற செய்யும். அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க அகஸ்திய முனியுடைய உதவி நாடு. அகஸ்திய முனி நமக்கெல்லாம் தண்ணி தாக அடிச்சதுன்னா 1 லிட்டர் மேக்சிமம் 1 லிட்டர் குடிக்கலாம், அதுக்கு மேலதான் குடிக்கும். அகஸ்திய முனிட்ட போனாங்க உதவி செய்யுங்கன்னு, அவர் ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் எடுத்து குடிச்சிட்டார். யாரெல்லாம் இவங்கெல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அசுரங்கள்லாம், இந்த தண்ணியை குடிச்ச உடனே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. தேவர்கள்லாம் அவங்க சண்டை போட்டு அவனை கொண்டாங்க, நிறைய பேர் உயிருக்கு பயந்து பாதாள லோகத்துக்கு ஓடினாங்க. நிறைய சரி எல்லாம் முடிச்சுது, சண்டையெல்லாம் முடிச்சுது, யுத்தம் எல்லாம் முடிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ஐயா தண்ணியை திரும்ப கொடுங்க. அவர் டைஜஸ்ட் பண்ணிட்டாரு சுவாகா, அவரு தண்ணியை டைஜஸ்ட் பண்ணிட்டார். சமுத்திரம் இல்லையே, சமுத்திரம் வேணும். அப்ப இவங்களுடைய அஸ்தி எல்லாம் கிடைக்கணும், 60,000 பசங்களுடைய அஸ்தியும் கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், சமுத்திரம் நிரம்பணும்னா கங்கா இது பூமியில வரணும். கங்கா இது பூமியில வந்தாலே இந்த 60,000 பசங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும், பரமபதம் அடையும். அப்ப என்ன பண்ணாங்க, சாகர மாரதைய டைனஸ்டியில நிறைய முயற்சி பண்றாங்க. பின்னாடி வரக்கூடிய மன்னர்கள்லாம் ஒரு ஒருத்தர முயற்சி பண்றாங்க, அம்சுமான் திலீபன் இந்த மாதிரி நிறைய மன்னர்கள். அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க முன்னோர்களை விடுவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தண்ணி எப்படியாவது கங்கை பூமிக்கு வரும், எவ்வளவு பியோர் கங்கா, எவ்வளவு தூய்மையானங்க, ஜலஸ்வரூபம் பகவானுடைய ஜலஸ்வரூபம் கங்கா. எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கல. அப்புறம் பகீரத் ராஜா வந்து, பகீரத் ராஜா என்ன பண்ணாரு, அவரு தன் முன்னோர்களை விடுவிக்கிறது கடுமையாத அவசியம். ஒரு காலில் நின்று, ஒரு காலை தொட மேல வச்சு, ஒரு காலில் நின்று ரெண்டு கேள்வி மேல தூக்கிட்டு பகவானுடைய நாமத்தை வச்சிருச்சு. கடுமையான தவம் செய்யும், கடும் தவம். அவர் தவத்துல திருப்தியாகி பகவான் சொன்னா, ஓகே கங்கா நான் பூமிக்கு அனுப்புறேன், கங்காதேவி பிரார்த்தனை பண்ண. கங்காதேவி பிரேயர் பண்ணாங்க, கங்கா மாதா ஓகே நான் வரேன், ஆனா நான் வர்ற வேகம் தாங்க, நான் வர்ற வேகத்துல பூமியே அடிச்சு போறேன். அப்படி என்ன பண்றது, அதனால பைனலி பகவான் என்ன சொன்னாரு, இப்படி கங்கா சொல்லிட்டாங்களே அவங்க வேகமா வருவாங்க, பூமியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப பகவான் சொன்னாரு, நீங்க மகாதேவத்தை போய் மகாதேவத்தை அவங்க பிரார்த்தனை. எல்லா சேவையும் பகவானே பண்ணிட முடியும், பகவானால பண்ண முடியாது ஒண்ணும் இல்லை. ஆனா தன் பக்தர்களுக்கு புகழ் தருவதிலையும், தன் பக்தர்களுக்கு புகழ் வர்றதுல அதை பார்த்து ஆனந்தம் அடைந்து பகவானுக்கு பேராகும். அதனால திரும்பி பாகீரத் ராஜா மகாதேவருக்கு அவசியம். மகாதேவர் கேட்டாரு, உங்களுக்கு என்ன வர வேணும், கங்கையை நீங்க வந்து உங்களுக்கு சிறசுல தாங்க, அது என் பெரும் பாக்கியம்,
அதாவது பகவானே தாமரை பார்த்துன்னு வர்றதுனால இந்த கங்கை என் சிறசில் தாங்கி கொடுத்து நான் செய்து பார்க்கணும். எவ்வளவு ஒரு அழகான சர்வீஸ் கிடைச்சி, யாரும் இந்த சேவையை விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஐ அம் ரெடி. ஆனா கங்கா வேகமா வருமே, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். எவ்வளவு வேகமா வந்தாலும் நான் பார்த்தேன். அப்படி கங்கா வர்றாங்க, பயங்கர வேகமா ஆக்கர்ஷிச்சு ஆக்கர்ஷிச்சு பயங்கர வேகம். அப்ப மகாதேவர் என்ன பண்ணாங்க, கங்கையை பிடிச்சி தன் ஜடாமுடியில கட்டி, ஜடையில கட்டி விட்டு ஜடாமுடியில கட்டி ஒரே ஒரு முடி எடுத்து, அந்த ஒரு முடி இன்றைக்கு வந்து பயங்கரமான நதியா ஓடி இங்க இமாலயத்துல போய் பார்த்தோம். அலக்கானந்தா, வாகிரதி, பல கிளைகளா அவர் பிரிஞ்சு இமாலயத்திலிருந்து பத்ரிகாசிரமம் வந்து பல கிளைகளா பிரிஞ்சு கங்கோத்ரி கோமுக், கோமுக் தான் கங்காவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வர பகுதியில் வரல, கோமுக்ல இருந்து கங்கா பல கிளைகளை பிரிஞ்சு எப்பேற்பட்ட யானையை போட்டது பந்து மாதிரி உண்டு, பாறைகள்லாம் உந்து தகர தெரிஞ்சு வேகமா அவ்வளவு போர்ஸ் ஆகிற, அவ்வளவு போர்ஸ் ஆகும். பகீரதா ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு, பகீரதா முன்னாடி போறாரு, ரத்தத்துல கங்கா பின்னாடி வேகமா வர்றாங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தா கங்காவை காணும், என்ன ஆச்சுன்னு பார்த்தா பெங்கால்ல, பெங்கால்ல ஜலு தீப்னோட இடம், நவதீப் இருக்கு இல்லையா வெஸ்ட் பெங்கால், நவதீப்ல ஜலு தீப்னோட இடம், ஜானுமுனி ஜானுமுனி தவ பண்ணாரு. ஜனு சப்தமின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்முடைய வைஷ்ணவ கேலண்டர்ல, ஜனு சப்தமி கங்கை பூமிக்கு வந்து ஏழாவது நாள், அவங்க என்ன பண்ணாங்க, ஜானு முனி தவம் பண்ணிட்டு இருந்தாரு, ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போற அளவுக்கு வேகமா வராங்க. அவருடைய ஆஜமனம் கப்புல கங்கையில போயிடுச்சு, நம்ம ஆஜமனம் பண்றோம் இல்லையா கப்பு பூஜா பிளேட்டுல கங்கையில போயிடுச்சு. ஜனுமுனி கோவம் வந்து என்ன பண்ணாரு, கங்கையை அப்படியே குடிச்சிட்டாரு, அங்க அகஸ்தியை குடிச்ச மாதிரி ஜனுமுனி குடிச்சு. இவன் பின்னாடி திரும்பி பாக்குற கங்காவும் காணும், திரும்பி ரிவர்ஸ்ல வராது பகீரதா, வந்து பார்த்தா ஜானு முனியோட ஆசை. அவர்கிட்ட கேட்டாரு, முனிவரே தயவுசெய்து கருணை காமிங்க, எங்க முன்னோர்கள் விடுவிக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணி கங்கையை கூட்டிட்டு வந்தேன், கங்கைக்கு என்ன அவ்வளவு அகங்காரம், இவ்வளவு பாஸ்டா வருது என் ஆசிரமத்தை அடிச்சு போயிருப்பா, அதனாலதான் நான் அவர் சோழப்பட்டேன் குடிச்சிட்டேன், சரி கருணை காமிங்கள. அப்ப ஒரு காதுல இருந்து எடுத்துக்கிட்டார், காது ஜானுமுனிட்டு இருந்து வந்ததுனால ஜானவி, ஜானுமுனி முனிவருடைய புதவி. அதனாலதான் அங்க வெஸ்ட் பெங்கால கங்கைக்கு இன்னொரு பேர் ஜானவி, ஜானவி பாகிரதி அலகானந்தா கங்கா அதான் நிறைய நாம். அப்படி காதுல இருந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க புரிஞ்சுக்கவே முடியும், நம்பிக்கை இல்லாதவங்க, சாஸ்திரத்தை நம்பாதவங்க, சம்சயாத்மா சென்னசக்தி, அது எப்படி கங்கா எப்படி வருமா அப்படி வருமா, சிவபெருமான் தலையில தாங்கியிருக்காராம், அவர் ஒரு முடியில இருந்து வந்தா, அப்புறம் ஜானு முடி குடிச்சாராம், அகஸ்தியர் முடி சமுத்திரத்திலேயே குடிச்சிட்டாராம், முனிவர்களால் என்ன பண்ண முடியும், அகஸ்தியர் ஜானு முடி இவங்கெல்லாம் அதீத ஆற்றல் பண்ண அஷ்டமா சித்திகளை கைவரப்பட்ட. அப்படி கங்கா போர்ஸ்ஃபுல்லா வராங்க, வந்து 60,000 சீரனுடைய அந்த முன்னோருடைய சாம்பல் எல்லாம் அடிச்சு போய் சமுத்திரத்தை கலந்து எல்லாரும் பிரிவினாங்க. என்டையர் பிளானட் த்ரீ, என்டையர் த்ரீ பிளானட், மூன்று லோகத்தையும் வந்து கங்கா புனித, கங்கா மையாக்கி மூன்று லோகத்தையும் புனித பண்ணி கங்கா சாகர்னு ஒரு இடம் வெஸ்ட் பெங்கால், அங்கதான் பே ஆஃப் பெங்கால்ல போய் மிக்ஸ் ஆக வங்கக்கடல போய் கலக்குறாங்க. வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல கங்கா சாகர்னு ஒரு இடம், அங்கதான் இந்த 60,000 பசங்களுடைய அஸ்தியும் சமுத்திரத்தை போய் கடந்து, இந்த இடம் இன்னைக்கு இருக்கு, கபில ஆசிரமம், கங்கா சாகர், அங்க இஸ்கான் டெம்பிள், லாஸ்ட் இயர் கூட அங்க பிளட் வந்து இஸ்கான் டெம்பிள்லாம் கங்கா அச்சீவ் பண்ணுச்சு. சோ எப்படி கங்கா ஐயோ நம்ம அவ்வளவு வேகமா போய் சமுத்திரத்தை கலக்கிறாங்க,
அதனால சாகர் சாகர் மகாராஜாவுடைய பசங்க வந்து மோட்சப்பட்டதுனால கங்கா பூமிக்கு வந்து மூன்று உலகத்தை புனிதப்படுத்தி எல்லா ஜீவன் பதிதா பதிதானா கீழ்நிலை ஆனாத்மா பதிதானா கீழ்நிலை ஆத்மா பாவனின்னா விடுவிக்கிறவன் பதித பாவனி நம்மை போன்ற கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக கங்கா பூமிக்கு அதனால குந்தி தேவி சொல்றாங்க அந்த தங்கி எவ்வளவு வேகமா போய் சமுத்திரத்தை கழட்டுதோ அவங்க பகவானுடைய பாதத்துக்கு வந்தாங்க திரும்பி பகவானுடைய பாதத்துக்கு போறாங்க அது மாதிரி என்னுடைய மைண்டு என் மனது வேற எந்த விஷயத்திலயும் போகக்கூடாது என் மனது வந்து வேற எந்த விஷயத்திலயும் போகாம உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுடைய தாமரை பாதத்துல நினைச்சிட்டு இருக்கேன் புகலிடம் கொள்ளட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம் அதனால எல்லா விதமான பட்டுதல்கள் பந்தங்கள் இதெல்லாம் கட் பண்ணிருந்தோம் எனக்கு வந்து இதெல்லாம் பட்டுதல் பந்தம் இதெல்லாம் இருக்க போய் தான் என்னுடைய ஆன்மீக முறையில் பெரும் தடையா இருக்கு பிரபுபால் பொருளுடையில மிக அழகழகாக செய்யலாம் முழு கவனமும் ஃபர்ஸ்ட் லைனே பொருளுடைய முதல் வரியே வரியே யாருடைய முழு கவனமும் பகவானின் உன்னத அன்பு தொண்டை நோக்கி திருப்பப்படும் பொழுது தூய பக்தி தொண்டின் பூர்ணத்துவம் அடையும் வேற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடியது தூய பக்தி அது எப்ப பூர்ணத்துவம் அடையும் நம்முடைய ஃபுல் கான்சியஸ்னஸ் முழு உணர்வும் உன்னதமான அன்பு தொண்டு பகவானின் சேவையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அது கம்ப்ளீட் ஆகும் வாழ்வின் அறிகுறிகளான விருப்பம் கோபம் பேராசை கவர்ச்சி உணர்வு போன்றவை அழிக்க முடியாது மாற்றப்பட வேண்டியது நோக்கத்தை மட்டுமே ஆகும் ஜீவாத்மாவாக நம்ம ஒரு கல்லோ ஜடமோ ஜட வஸ்துவோ அல்ல ஜீவாத்மாவாக நம்ம ஒரு பௌதிக பொருளோ ஜட வஸ்துவோ அல்ல இந்த சரீரம் ஜட வஸ்து இந்த சரீரம் பௌதிகமானது இந்த சரீரத்திலிருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது அதற்கு எல்லாம் உண்டு ஆசை உண்டு சேவை மனப்பான்மை உண்டு ஆனந்தம் அனுபவிக்கிற எண்ணம் உண்டு அது என்ன ஆயிடுச்சு இப்போ பௌதிக சம்பந்தத்தினால மூணு குணத்தின் தொடர்பினால தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கு ஆத்மாவாகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இது எதுவுமே விட்டுற முடியாது என்னால கோபத்தை முழுமையா விட்டுற முடியாது பேராசிரியர் விட்டுற முடியாது கவர்ச்சி எனக்கு அட்ராக்ஷன் இருக்கீங்க இந்த கான்சியஸ்னஸ் தான் சேஞ்ச் ஆகும் இது கம்ப்யூட்டர் எனக்கு டிசைர் இல்லாம இருக்கு டிசைர் டிசைர்லெஸ் ஆசையற்றவனே ஆயிட முடியாது ஆசையை துறக்க முடியாது ஏன்னா நான் ஒரு ஜட வஸ்து அல்ல என்னுடைய ஆசையை நான் டிரான்ஸ்பர் பண்ணும் மாற்றணும் எப்படி பௌதிகத்திலிருந்து ஆன்மீகமா அது கிருஷ்ணர் மேல மாற்றணும் விருப்பத்தை நாம் மறுக்க முடியாது ஆனால் பக்தி தொண்டில் குழந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் பகவானுக்கு மட்டுமே செயல் செய்ய வேண்டும் என்ற விருப்பமாக மாற்றப்படுகிறது பக்தி தொண்டுல கிருஷ்ணரை நடுவுல வச்சு செய்யக்கூடியது எல்லாமே அது விருப்பம் ஆசை எல்லாமே கிருஷ்ணரை பயமா வைக்கும் போது அது பக்தி தொண்டாயிடும் அது ஆன்மீக பயம் குடும்பம் சமூகம் நாடு போன்றவிடம் உள்ள பேரழிவான அன்பு வெவ்வேறு நிலையில் உள்ள குழந்தமாகும் குழந்தம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுது நம்முடைய குழம்பம் எப்படி விரிவடையுது முதல்ல என் குழந்தை திருப்திப்படுத்தணும் அப்புறம் என் கூட இருக்கிறவங்க குழந்தை திருப்திப்படுத்தணும் என் நண்பர்கள் குழந்தை திருப்திப்படுத்தணும் என் பெற்றோர்களின் குழந்தை திருப்திப்படுத்தணும் என் உறவினர்கள் குழந்தை திருப்திப்படுத்தணும் என்னுடைய இனத்தவரின் குழந்தை திருப்திப்படுத்தணும் என் மதத்தவரின் குழந்தை திருப்திப்படுத்தணும் என் நாட்டுடைய குழந்தை நாட்டின் மக்களுடைய குழந்தைகள் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆயிடுது பிகினிங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சாட்டிஸ்ஃபைட் நான் என் குழந்தை திருப்திப்படுத்தணும் இப்படியே வளர்ந்துகிட்டே அதனால என்ன சொல்ற விருப்பம் பகவானின் திருப்திக்காக மாற்றப்படும் பொழுது அது பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது என்னுடைய டிசைரை வந்து கிருஷ்ணா கான்சியஸா நான் டிரான்ஸ்பர் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் யுவர் சர்வீஸ் எனக்கு விருப்பம் இருக்கு என்னால விருப்பற்றவனாக வாழ முடியல அதனால என்ன பண்ணும் அந்த விருப்பத்தை கிருஷ்ணருக்காக மாற்ற அதுதான் கலை அதுதான் ஆர்ட் அந்த கலைதான் பகவத்கீதை கற்றுக் கொடுத்து அர்ஜுனனுக்கு விருப்பம் இல்ல சண்டை போட
ஆனா கிருஷ்ணருக்காக சண்டை போடுறது யோகா. அத பகவத்கீதை சொல்லு. கலப்பற்ற இந்த பக்தியே வாழ்வின் இறுதி லட்சியமாகும். ஒரு வாழ்க்கை இல்ல, மனித வாழ்க்கையில் அல்டிமேட் கோல் என்றது கிருஷ்ணா. அவருக்கு செய்யக்கூடிய கலப்படமற்ற பக்தி. அது கலப்படமற்ற தூய பக்தி என்றால் எது கலப்படமற்ற தூய பக்தி? பகவானின் திட்டத்தை அறிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதுதான் செயல்படுவது. என்னுடைய திட்டத்தை எல்லாரும் மூட்டை கட்டி வச்சுட்டு பகவானின் திட்டம் என்ன? ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு திட்டம் போடுறேன், கிருஷ்ணா ஒரு திட்டம் போடுறாரு, கடைசியில் கிருஷ்ணாவோட திட்டம் தான் நினைக்கிறேன். அதனால நான் திட்டம் போடுறதை விட்டுருந்துச்சு. கிருஷ்ணா என்ன திட்டம் போடுறாரு அதுக்காக நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கிருஷ்ணாவோட திட்டம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணாவோட திட்டம் என்னன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? பதில் தெரிஞ்சு கைதுக்கலாம். இப்போ நான் ஒரு திட்டம் போடுறேன், மனிதனோட திட்டம் போடுறா, இறைவனோட திட்டம் போடுறாரு. பழைய சினிமா பாட்டு, மனிதன் நினைப்பது ஒன்று வாழ்க்கையை நிலைக்கு மட்டும், இறைவன் நினைப்பது ஒன்று பாவம் மனிதன். நம்ம ஒரு திட்டம் போடுறோம், இந்த உலகம் இந்த வாழ்க்கையை தக்க வச்சிருந்தோம். கிருஷ்ணா ஒரு திட்டம் போடுறாரு, ஐயோ பாவம் இவன் ஜட உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய திட்டம் என்ன, கிருஷ்ணாவோட திட்டம் என்ன, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? யோகினி மாதிரி சொல்லணும். நமக்கு துன்பம் வர்றப்ப வந்து இது பகவானோட பகவான் வைக்கிற அவங்களுக்கு தெரியும், தூய பக்தர்களுக்கு தெரியும் பகவான் திட்டம் என்னன்னு. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கலங்கமா நிலையில இருக்கேன். அதனால நான் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கேன், அது நிறைவேறவே மாட்டேங்குது. ஆனா ஆச்சாரியிட்ட வரும்போது என்ன பண்றாங்க, இது இல்ல இந்த திட்டம் நிறைவேறாது, நீங்க பகவானின் திட்டத்துக்கு படி வந்துருங்க, அந்த கருணையின் திட்டத்துக்கு கீழே வந்துருங்க. பகவானின் திட்டம் கருணையின் திட்டம், நம்ம போடுற திட்டம் எல்லாம் அறியாமின். அதனால நீங்க அதுக்குள்ள வந்துருங்க, சேஃபா எல்லாம் சேஃபா எல்லாம். சரி, எப்படி ஆச்சாரியமார்களுக்கு தெரியும் பகவானின் திட்டம் என்னன்னு? அப்போ ஒரு தூய பக்தர் ஆன்மீக குருவை நாம் சன்னடித்து அவருக்கு சேவை பண்ணும்போது அவர் நம்ம கத்துக் கொடுக்கிறார் பகவானின் திட்டம் என்ன, பகவான் எதுக்காக இந்த கதை உலகம் படைச்சிருக்காரு, நம்ம ஏன் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம நினைக்கிற இந்த உலகம் அனுபவிக்கிறது. இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஜீவாத்மா என்ன திட்டம் போடுறாரு? இதோ இந்த பௌதிக உலகம் ரொம்ப அழகா இருக்கு, அனுபவிக்கலாம். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஸ்விஸ், பாரிஸ், பிக் பிக் சிட்டிஸ், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் யங் கேர்ள்ஸ், அழகான பொண்ணுங்க. அதனால நான் அனுபவிக்கிறதுக்கு அப்படி நான் ஒரு திட்டம் போ. கிருஷ்ணா என்ன திட்டம் வச்சிருக்காரு? கிருஷ்ணா எதுக்கு அந்த ஜட உலகம் படிச்சாரு? ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்தை படிச்சார், ரூபார் பொருள் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா எதுக்காக என்ன எதுக்காக இந்த உலகத்தை படிச்சாரு? அவருடைய திட்டம் என்ன? யாருக்கு? ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ரூபார் அழகு எழுதியிருந்தாரு, நான் என்ன நினைக்கிறேன், ஜட உலகத்தை அனுபவிக்கிறேன். கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? இந்த ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துல போற ஆசைப்படுறா, சரி போகட்டும், அவன் திருப்பி எங்கிட்ட வரட்டும், அதுக்காக அவர் தேடுறான். அல்டிமேட்லி கிருஷ்ணா வந்து எப்படி ஜட உலகத்தை படிச்சு அதே சமயம் நம்மளை விடுவிக்கும். அவரு அவரோட பிளானர். ஓகே, ஜீவாத்மா போறேங்கிறவனும் தடுக்க முடியாது. தன் சுதந்திரத்தை, ஜீவாத்மா தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது கிருஷ்ணா வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படிதான் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம்னா என்னது? நம்ம பண்றதுக்கு தொந்தரவு பண்ண டிஸ்டர்ப் பண்ண. ஓகே, நீ அப்ப அப்ப எனக்கு சுதந்திரம் எனக்கு இருக்கு. கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர், அவருடைய சிறிய அம்சம் எனக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணும்போது கிருஷ்ணா இன்டர்பியர் ஆகிறது இல்லை. தட் இஸ் கால்ட் ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் என்னது? உங்க சுதந்திரத்தை நான் தலையிடக்கூடாது. அதனால கிருஷ்ணா எந்த ஜீவனுடைய சுதந்திரத்துக்கும் தலையிடுறது இல்லை. அவன் கிருஷ்ணா வேண்டாம் அப்படின்னு நம்ம இங்க வரணும் போது கிருஷ்ணா அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனா அதே சமயம் கிருஷ்ணா என்ன திட்டம் போடுறாரு? என்னை விட்டு போறான், இந்த ஜட உலகத்துல போய் அனுபவிக்கணும்னு அவன் ஒரு திட்டம் போட்டிருக்கான். அந்த திட்டத்தை முறியடிச்சு நான் எப்படியாவது அவனை என் பக்கம் கொண்டு வரணும், அதுக்காக அவர் ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதான் கிருஷ்ணாவுடைய கருணை திட்டம், ஜீவன் திருப்பி என்கிட்ட வரணும். அதனாலதான் பகவான் இங்க எரிங்கி வர்றாரு, தன்னுடைய காரணமற்ற கருணையினால.
நேற்று கூட புரட்டாசி மாதம் பத்தி பேசிட்டு, புரட்டாசி மாதம் திருப்பதி பாலாஜியுடைய பதா. அவர் எல்லோரையும் எல்லோருடைய பாவத்தையும் களையறதுக்காக வந்திருக்கார். அர்ச்சாவதாரமாக, அர்ச்சாவதாரமாக வெங்கடேச பெருமாள், சீனிவாச பெருமாள் எல்லோருடைய பாவமனையும் களைவதற்காக. யாராவது பாலாஜியை நினைக்கிறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க, திருமலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பாவங்கள்லாம் சுப்பிரபாதத்துல வினா வெங்கடேசம் நனா கோ நனா கஸ்மரா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. வெங்கடேசம் வேங்கடவன்னா பாவங்களுக்கு பேரு, ஜீவங்கள் பகவான் மறந்துட்டு போய் அவருக்கு பூமியில தோன்று. மிக அற்புதமான பர்வதம், ஏழு மலைகள், ஏழு மலைகளுக்கு நடுவில் ஒரு போகிறார். ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, சேஷாத்ரி, அப்புறம் நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி. அத்ரினா மலை, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, கருடாத்ரி, நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி, நீலாத்ரி. அது ஆதி வராக சேத்திரம், முதல்ல வராக மூர்த்திகள். திருப்பதி கோயில போயிருக்கோம், தரிசனம் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் இங்க திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க? கேட்டுக்கலாம். திருப்பதி பாலாஜி தரிசனம் பண்ண போனவங்க முதல்ல வராக சேத்திரம் போவாங்க. புஷ்கர்னு இருக்கு இல்லையா, அந்த புஷ்கர், புஷ்கர் தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே ஆதி வராக சேத்திரம், ஆதி வராக சின்ன கோயில் தான் வராக மூர்த்தி. இரண்யாட்சினி வதம் செய்துட்டு வராகமூர்த்தி அங்க வந்து போய்விட்டார். அதனால அது சீனிவாச பெருமாள் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்து அங்க வராகமூர்த்தி இருக்கார். அது ஆதி வராக சுவாமி. சீனிவாச பெருமாள் பூமியில வர்றதுக்கு முன்னாடியே, பகவான் சீனிவாசனாக அச்சாவதாரமா வர்றதுக்கு முன்னாடியே ஆதி வராக சுவாமியாக அச்சாவதாரம். அச்சாவதாரங்கிறது ரூபத்துல இருக்காரு, அவர் அங்க நித்தியமா இருந்திருக்காரு. அங்க அங்க வராகமூர்த்தி இருந்திருக்காங்க, அப்புறம் விக்கிரகமா இருக்காரு. அங்க சீனிவாசன் தோன்றினாரு, அப்புறம் விக்கிரகமா சேவிச்சாரு. ஆச்சாரியுடைய பிரார்த்தனை, அவங்க வழிபாடு, அவங்களுக்காக அவங்களுடைய பிரார்த்தனையினால, தூய பக்தருடைய பிரார்த்தனையினால பகவான் அங்க விக்கிரமா கட்சி அவதாரமா இருக்க விக்கிரகமா. ஆதிவராக கஷேத்திரம், கருடாத்ரி, வெங்கடாத்ரி, சப்த ரிஷி, சப்தகிரி, சப்தகிரி மிக அழகழகா நிலை. ராமானுஜாச்சாரியர் தன்னுடைய லீலைகள்ல அவர் இந்த பூமியில இருந்த கொண்டு மூன்று முறை திருப்பதி விஜயம் பண்ணியிருக்க ராமானுஜாச்சாரியர். முதல் முறை அவர் விஜயம் செய்த பொழுது அவர் அந்த அது சேஷாத்ரி, திருப்பதி பர்வதம் முழுவதுமே ஆதிசேஷன், ஆதிசேஷன் தான் அங்க பர்வதமா இருக்கு. அதனால ராமானுஜர் வந்து படி ஏறல, அதாவது அவரு பாதம் அதுல பதியாம முட்டி போட்டுதான் வண்டி போட்டே போற. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடந்து போறதுக்கே யோசிக்கிறாங்க, இன்னைக்கு திருப்பதி பாத யாத்திரை போறதுக்கே யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியுமா, சாத்தியமா, தலை சுத்தி விழுந்துருவோனா, தண்ணி கிடைக்குமாங்க, ஓய்வெடுக்க முடியுமா? ஆனா தேவசம் போல எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்காங்க. அழகழகா படி கட்டியிருக்காங்க, அப்புறம் இடையில இடையில ஓய்வெடுக்கிறது ஷெட்டு போட்டிருக்காங்க, சத்திரம் இருக்கு, பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லா வசதியும். இன்னைக்கு வந்து நடந்து போறவங்களுக்கு பாத, அதாவது பர்வதம் ஏறி நடந்து போறவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா முன்னெல்லாம் 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. உள்ள திக் ஃபாரஸ்ட், கடந்த காடு. எது பேசிக்கலாம், அனந்தாழ்வார் போய் எப்படி மேல சர்வீஸ் பண்ண, ஃபுல் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் தான், கரண்டு நூடான பாதை. அது மேல ஏறதுக்கு போ யோசிச்சுட்டு ராமானுஜர் என்ன பண்ணாங்க, ராமானுஜாச்சாரி வண்டி போட்டு மேல போனோம், வண்டிட்டு வண்டிட்டு மேல போனோம். அப்படி தரிசனம் பண்ண போறோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பர்வதம் அங்க இருக்கிற தெய்வீக தன்மை, பகவான் நித்தியமாக வாசம் பண்ணிட்டு ஆச்சாரியர் அவ்வளவு அந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கு. அங்க வந்து எப்படி போறாங்க, வண்டிகிட்டே போறாங்க. அவருடைய ஆச்சாரியர் ஒருத்தர் அங்க இருக்க மேல சேவை பண்ணிட்டு இருக்காரு.
ராமானுஜாச்சாரியருடைய ராமானுஜாச்சாரியருக்கு நிறைய சீஷா குருமார்கள் இருந்தார். அதுல ஒருத்தர் வந்து ஸ்ரீசைல பூர்ணா, அவரை திருமலை நம்பின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஸ்ரீசைல பூர்ணா. அவர் மேல சேவை பண்ணிட்டு இருப்பார். ராமானுஜர் திருப்பதிக்கு வந்திருக்காரு கேள்விப்பட்டோடனே ஆச்சாரியர் மேல கீழே வர்றார். ராமானுஜரை வரவேற்கிறதுக்காக கொஞ்சம் பிரசாத் எல்லாம் எடுத்துன்னு வர, பாலாஜியோட பிரசாத் லட்டு சாதம் எல்லாம் எடுத்துன்னு வர போவார். பகவானுக்கு நிவேதனம் பண்ண பாலாஜியோட பிரசாத் எல்லாம் எடுத்துன்னு வர. ராமானுஜருடைய சிக்ஷா குரு, ராமானுஜாச்சாரியை வழிநடத்தக்கூடிய குருமார்கள் ஒருத்தர் ஸ்ரீசைல பூர்ணர். அவர் யமுனாச்சாரியருடைய சீடர், பெரும் ஆச்சாரியர். அந்த பாலாஜி சேவை பண்ணிட்டு இருக்காரு ஆசிரமத்துல, கோயில வந்து ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அந்த சேவை பண்ண. அவரு ராமானுஜன் பிரசாத் எடுத்து வர்றாரு. ஆச்சாரியத்தை பார்த்துட்டு ராமானுஜன் சாஷ்டமா விழுந்து நமஸ்கரிச்சார். ஆச்சாரியனுடைய திருவடியில சாஷ்டமா விழுந்து நமஸ்கரிச்சாரு. ஆச்சாரியன் பிரசாதம் கொடுக்குறாரு, ராமானுஜரே பிரசாதம் எடுத்துக்கோ. இது என்ன குருவே, இப்படி ஒரு அபச்சாரம், எனக்கு இப்படி ஒரு பெரும் சங்கடத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க போய் அரியருக்கு பிரசாதம் கொண்டு வர்றதா, நான் உங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க ஆச்சாரிய, நீங்க என்னுடைய ஆச்சாரியன், நான் தான் உங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க போய் எனக்கு பிரசாதம் எடுத்து வந்திருக்கீங்க. உங்க ஆசிரமத்துல புதுசா சேர்ந்த நியூ பக்தர் யாரா இருக்காங்க, புதுசா சேர்ந்த பக்தர்கள், உங்க சேவகர்கள் யாராவது, சீடர்கள் யாராவது, அவங்களை யாரோ ஒருத்தர் அமைச்சிருக்கலாம். நீங்க நீங்க ஏன் வந்தீங்க? அதுக்கு சீசைல பூர்ணர் என்ன சொன்னாரு, என்னை விட என்னுடைய ஆசிரமத்துல ஒரு கீழ்நிலையான ஆத்மாவை நான் பார்த்தது இல்லை. என்னை விட ஒரு கீழ்நிலையான ஆத்மாவை நான் பார்த்துடுவேன். சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர், அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர், ராமானுஜ ஆச்சாரியர் சீடர்கள் ஆச்சாரியர்களுடைய சீக்ஷா குருமார்கள் ஒருவர், யமுனாச்சாரியருடைய சீடர்கள் ஒருவர், புகழ்பெற்ற ஆச்சாரியர். என்ன சொன்னாரு, என்னை விட ஒரு கீழ்நிலையான ஆத்மாவை பார்த்துக்கிறேன். எவ்வளவு பணிவும் எளிமையும் இருந்தா, வார்த்தையால சொல்லல, செயல காமிச்சு என்ன பண்ற, ராமானுஜாச்சாரியை பற்றி அவர் பிரசாதம் கொண்டு வந்து இப்படி சொல்றாரு. அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இப்படி பக்தர்களே அப்படி பேசினா நம்ம எப்படி இருக்கும்? அப்போ வைஷ்ணவம்னாலே பணிவு, எளிமை. பக்தியில எவ்வளவு வருடங்களான, எவ்வளவு வருடங்களா பக்தி செய்து கொண்டிருந்தாலும் தன்னை எப்பொழுதும் ஒருவர் தான் ஆரம்ப நிலை பக்தனாலே தெரியும். அதுதான் நம்ம விருந்தாவனத்து கோஸ்வாமிகள், சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் இதை கற்றுக்கிட்டார். ராமானுஜ ஆச்சாரியர், பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாராவது வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவங்க சீடர்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சீடர்கள் யாராவது நமஸ்காரம் பண்ண வந்தா அவர் என்ன சொல்லுவாரா, தாசோஸ்மின் பார், நான் அவனுடைய தாசன், உனக்கு என்ன சேவை பண்ணுவார் சீடர்கள்ட்ட, தாசோஸ்மி, நான் உன்னுடைய தாசன், நான் உனக்கு என்ன சேவை பண்ணணும். அவர் ஆச்சாரியர். பிரபுபாதர் என்ன பண்ணாரு, வெளிநாட்டுல போய் கிருஷ்ண பக்தினா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணனுடைய நாமத்துடைய மகிமை என்ன, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பிரபுபாத் சேவை பண்ணாங்க, ஆச்சாரியருடைய சேவையில் இருக்காங்க. பிரபுபாத் சொல்றாங்க, நீங்க எல்லாம் இந்த அமெரிக்கன் பாய்ஸ், யூரோப்பியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த அமெரிக்கா ஐரோப்பியா என்னுடைய மாணவர்கள், நீங்க எல்லாம் என்னுடைய குருவுடைய சேவைக்காக நீங்க அனுப்பப்பட்டீங்க. உங்களுடைய உதவியினால்தான் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடிஞ்சது. அவர் இந்த உலகத்தையும் மாத்திட்டு அந்த கிரெடிட் பூரா யாருக்கு கொடுத்தாங்க, சீடர்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் அங்க போடல, எங்க சீடர் ஆயிருப்பாங்க. ஆனா என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் உதவி செஞ்சதுனாலதான் என் குருவோடைய இந்த கட்டளை என்னால நிறைவேற்ற முடிஞ்சது, என்னோட லட்சியத்தினால் நிறைவேற்ற முடிஞ்சது. இதுதான் ஆச்சாரியம். ஒருத்தர் பக்தியில ஒருத்தர் பக்குவம் ஆயிட்டாரா இல்லையா, நமக்கு நாமளே பரீட்சை பண்ணலாம். பக்தி பரீஷானுபாவம் விரக்தி அந்நியத்திரச்ச, நமக்கு நம்மளே பரீட்சை பண்ணிக்கலாம், நான் பக்தியில பக்குவம் ஆயிருக்குனா இல்லையா. அது எதை வச்சு, நான் எந்த அளவுக்கு பணிவா இருக்கேன், எந்த அளவுக்கு எளிமையா இருக்கேன். இது என்னுடைய வார்த்தையால் அல்ல, செயலால. நான் சேவை செய்யும் போது, பக்தர் சங்கத்துல வரும்போது நான் எவ்வளவு பணிவா இருக்கேன், எவ்வளவு எளிமையா இருக்கேன், அதான் நான் பக்குவமானதுதான் அடையாளம். அது வந்து ஆர்டிபிஷியலா இல்ல,
நேச்சுரல் இயல்பாவே நம்ம பக்தராக மாற்றி செயற்கையான முறையில் அதனால ரொம்ப அழகான நிலை. ராமானுஜர் கண்கள் வந்து அப்படியே கண்ணீர், குருதேவா நீங்க போய் எனக்காக எடுத்துட்டு வரலாமா அவர் சொன்னார். என்ன விட ஒரு கீழே ஆத்மா இல்ல ஆசை. அப்போ ஒரு பக்தர் எப்பவுமே தன்னை கடைநிலைய மாணவனாக கருதணும். வருஷங்கள் பக்தியில எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்ரிடே எவ்ரிடே நம்ம எந்திரிக்கும் போது காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்குதான் நான் புதுசா பக்தி ஆரம்பிக்கிறேன். இஸ்கான்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது இஸ்கான்ல வந்து பக்தர்கள் கூட்டி வந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு உற்சாகம் இருக்கு. அப்படி அதுல வந்து யாரை பார்த்தாலும் சேவை பண்ணணும், எல்லாருக்கும் பணிவா இருக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும்ங்கிற ஒரு மனம் இருக்கும். அது வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே நம்ம வந்து தீட்சை வாங்கிட்டோம், பிராமண தீட்சை வாங்கிட்டோம், பக்தி சாஸ்திரம் படிச்சுட்டோம், அடுத்து பக்தி வைபவம் பண்ண போறோம் அப்படின்னு அகங்காரம் தலைக்கேற உடவே இருப்பார். பொய் அகங்காரமும் பொய் கர்வத்தையும் தலை மேல கொண்டு உடவே இருப்பார், தலை ஏற உடவே இருப்பார். ஒவ்வொரு நாள் என்ன நினைக்கணும், நான் இன்னைக்குதான் கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கேன், இதோ இங்க வைஷ்ணவர் இருக்காங்க, ராம சந்திக்கிறாங்க, இன்னைக்கு பகவான பத்தி சொல்லி தருவாங்க, இன்னைக்கு பாகவதம் சொல்லி தருவாங்க, எனக்கு கிருஷ்ண மேல அன்பு வர வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறாங்க. எந்த ஒரு வைஷ்ணவரையும் பார்த்தாலும் நம்ம உடம்பு அன்பாக பணிவாக நடக்கும். அப்போ ராமானுஜாச்சாரியா அப்படி ஒரு பணிவான ஆச்சாரியர். அவர் இரண்டாவது முறை திருமலை வந்தப்போ ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. ராமானுஜாச்சாரியர் இரண்டாவது திருமலை வந்தப்ப என்ன சர்ச்சைனா, சிவபெருமான வழிபடக்கூடியவங்க தான் சொல்றாங்க அங்க வந்து பெருமாள் இல்ல, அது சிவனுடைய விக்கிரகம், அது சிவன் தான் இருக்காரு. சைவர்கள்லாம் சொல்றாங்க அது சைவ, அது வந்து எங்களுடைய மகாதேவர் தான். ஆனா வைணவர்கள்லாம் சொல்ற இல்ல இல்ல அது பெருமாள், அது நாராயணமூர்த்தி. இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி குழப்பம், யாருக்கு தீர்த்து வைக்க போறாங்க? வைணவர்கள்லாம் சொல்றாங்க பாலாஜி வந்து அந்த திருப்பதி வந்து பெருமாளுடைய ஸ்தலம், வைணவ தலம், அது வைணவ திவ்ய தேசம். சைவர்கள் இல்ல இல்ல அது வந்து சிவனுடைய சைவ ஸ்தலம். அப்ப ராமானுஜர் இரண்டாவது முறை விஜயப்பப்ப இது ஒரு குழப்பம். நீங்க ஸ்ரீரங்க கோயில்ல போனீங்கன்னா, ஸ்ரீரங்க கோயில்ல என்ட்ரு ஆன உடனே கோயில்ல உள்ள நுழைஞ்சு மெயின் ஆல்டர் கர்ப்பகிரகத்துக்கு போறது, கர்ப்பகிரகத்துல போய் தரிசனம் பண்ணி சுற்றி வெளியில வந்தா அங்க ஒரு ராமானுஜருடைய ஒரு பிக்சர், ஒரு சித்திரம் வச்சிருப்பான். அதுல பாலாஜிக்கு சங்கும் சக்கரையும் கொடுக்குற மாதிரி ஒரு சித்திரம் இருக்கு. பாலாஜிக்கு அதாவது பகவானுக்கு சங்கும் சக்கரமும் கொடுத்த ஒரு சித்திரம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரா பார்த்துருந்தா நீங்க கை கொடுக்கணும். ஸ்ரீரங்க கோயிலுக்கு போனவங்க அந்த சித்திரத்தை பார்த்துருந்தா கை கொடுக்கும். அது என்னாச்சு, சரி அப்ப இந்த குழப்பம் வந்தாச்சு. இது வந்து விஷ்ணுவா சிவனா இங்க இருக்கிற விக்கிரகம், ஒரு சிலர் சொல்றாங்க அது விஷ்ணு, ஒரு சிலர் சொல்றாங்க அது சிவன், சைவர்கள்லாம் சொல்றாங்க சிவன், வைணவர்கள்லாம் சொல்றாங்க விஷ்ணு. சரி அப்போ ஒரு முடிவு பண்ண, ராத்திரி நடை அடிக்கும் போது சங்கு சக்கரமும் வச்சிடலாம், பெருமாளுடைய அஸ்திரமான சங்கு சக்கரமும் வச்சிடலாம், மகாதேவருடைய உடுக்கை அவருடைய உடுக்கையும் அவருடைய அஸ்திரங்களும் அவருக்கு உண்டானது வச்சிருக்கோம், ருத்ராசம் உடுக்கை அதெல்லாம் வச்சிருக்கோம். காலையில கோயிலை திறக்கும் போது அது அந்த அது யாரது அது எதை பகவான் ஏற்றுட்டு இருக்காரோ ஆதார், ஒருவேளை ஒரு உடுக்கையும் சூளம், மகாதேவர் ஒரு சூளம் வச்சு உடுக்கையும் சூளத்தை எடுத்துக்கொண்டா அது மகாதேவர், சங்கு சக்கரத்தை எடுத்துக்கொண்டா அது பெருமாள். அப்ப ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாங்க, சங்கு சக்கரமும் அங்க வச்சுட்டு பிரார்த்திப்பார். காலையில கோயிலை திறந்தோடனே பகவான் சங்கு சக்கர கதா தரியா ஜெய் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கி, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி. ஆச்சாரியர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் அது உறுதிப்படுத்தார். இதே போலதான் இன்னொரு தடவை நடந்தது, கூர்மக்ஷேத்திரம். கூர்மக்ஷேத்திரம் வந்து விசாகப்பட்டினம் பக்கம் இருக்கு, ஆந்திரா. அந்த கூர்மக்ஷேத்திரத்துல அங்க பகவான் வந்து கூர்ம அவதாரம், உலகத்திலேயே கூர்ம விக்கிரகம் அங்க மட்டும்தான் பகவானுடைய கூர்ம அவதாரத்துக்கு கோயில். அது நிறைய பேருக்கு கூர்ம அவதாரம் தெரியல, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு அது வந்து சிவலிங்கம் நினைச்சிட்டு இருக்க, சிவலிங்கம் நினைச்சு வழிபட்டு இருக்கேன். ராமானுஜர் அங்க அந்த சேதத்துக்கு வந்து போதுதான் அது சிவலிங்கம் இல்ல பகவானை கூர்ம அவதாரம்னு எனக்கு காமிச்சிருக்கேன். பகவான் வந்து யாருக்கு, தூய பக்தருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறாரு. கிருஷ்ண பகவான் வந்து தூய பக்தருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறாரு.
இப்படி இரண்டு மூன்று முறை அவரு திருப்பதி விஜயம் செஞ்சு பாலாஜிக்கு சேவை பண்ண மூன்றாவது முறைதான் நேற்று பேசின அனந்தாழ்வார் அரசர். அங்க வந்து சரியான வசதி இல்லை, பகவானுக்கு பூக்களுக்கு கார்டன் தோட்டம் இல்லை, தண்ணி வசதி இல்லை, கிணறு இல்லை, எப்படி பகவானுக்கு சேவை பண்றது? அப்பதான் அனந்தாழ்வார் அரசர் அழகழகா நிலைகள். அங்க திருப்பதியில நிறைய பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள்ல இருக்கு. அதுல வந்து ஒரு பாபாஜியோட படம் இருக்கு, என்ன ஹாத்தி பாபா, ஹாத்தி ஹாத்திராம் பாபான்னு, ஹாத்திராம் பாபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாத்திராம் பாபா அவர் ஒரு தூய பக்தர், பகவான் மேல ரொம்ப பக்தியுள்ளவர், எப்போ நாம ஜபிச்சுட்டே இருப்பாரு. அவர் பல புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு திருப்பதியில வந்தாங்க, திருப்பதியில தங்கி பாலாஜியை தரிசனம் பண்ணி ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர், ரொம்ப எளிமையான பணிவான அவர் பாலாஜிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா தூய பக்தர்களிடத்துல பகவான் அன்பு பரிமாற்ற சொல்ல, தூய பக்தர்கள் கலங்கம் இல்லாத பக்தி. இப்ப இங்க குந்தி தேவி சொன்ன மாதிரி அவங்க மனதுல வேற எந்த இடமும் இல்லை, எனக்கு பௌதிக வசதி கொடுங்க, என் குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய பொருளாதாரம், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாத ஒரு பக்தி, கலப்படமற்ற ஒரு கலங்கம் இல்லாத அந்த பக்தரோடு பகவான் நேரடியாக அன்பு பரிமாற்றம் செய்யணும். அப்ப ஹாத்திராம் பாபாட்ட அந்த பாபாஜிட்ட பாலாஜி தினம் வந்து பேசுவேன், ரெண்டு பேரும் பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. அப்ப ஒரு நாள் பாலாஜி கேட்கிறாரு, நீ வந்து கிருஷ்ண பக்தராக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? பாபாஜிட்ட நீ ஒரு வைஷ்ணவராக முன்னாடி நீ எனக்கு பக்தன் ஆகுது முன்னாடி என்ன வாழ்ந்த? பகவானுக்கே தெரியும், இருந்தாலும் கேட்க அப்படி விளையாட்டு நண்பர்களை போல பேசிக்கிறார். அதை வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? பாபா சொல்றாரு, பகவானை அதெல்லாம் விட்டுருக்க, பழசெல்லாம் கிளறாரு. நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்க கூடாது, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது, பழசெல்லாம் கிளறாரு. இல்ல லட்சுமா சொல்லு, நான் ஒன்னும் தப்பா நினைச்சு பாரு, இல்ல பகவானை வேண்டாம், இல்ல பிரபு வேண்டாம், இல்ல இல்ல சொல்லு சொல்லு, பகவானு விடுற மாதிரி இல்ல, இன்னைக்கு சொல்லி ஆகணும். நான் சூது விளையாடிட்டு இருந்தேன், ஃபேமிலி என் பகடை விளையாடு. ஓ அப்படியா, நீ பகடை நல்லா விளையாடுவியா? எவ்வளவுலாம் சொல்லவே இல்லை, நம்ம விளையாடலாது. பாலாஜி வந்து பகடை விளையாடு, அங்க ஒரு போட்டோ இருக்கு, திருப்பதி கோயில போனா அது பாலாஜி பகடை விளையாடுற மாதிரி ஒரு போட்டோ, அவரு பகடை விளையாடுறாரு அவர் கூட. அப்ப என்ன பண்ணுவேன் நீ பகடை விளையாடும் போது? நான் பெட்டு கட்டுவேன், என்கிட்ட தோக்கரை மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். சரி அப்ப நான் நம்ம விளையாடலாமா? பகவானுக்கு எது என்னது சூது விளையாடுறது? நாலு விதமான குற்றங்கள்ல ஒண்ணு இல்லையா, நாலு விதமான கூடாத செயல், மது வந்து கூடாது, மாமிசம் சாப்பிட கூடாது, தகாத சூதாட, உங்களுடைய பக்தர்கள்னா சூதாட கூடாது. நீங்க சூது விளையாட என்ன கூப்பிடுறீங்க? நான் விட்டுட்டு வந்துட்டு வேற அதெல்லாம் விட்டு மறந்து போயிடுச்சு, எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, திரும்பி நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு விளையாடணும், எனக்கு விளையாடணும், நான் கூட விளையாடுறேன். சரி அவரு பகவான் ரொம்ப சொல்ற, வேணா என்ன விட்டுடுங்க, நான் சூதெல்லாம் விளையாட மாட்டேன். இல்ல இல்ல என் கூட விளையாடு, நீ வேற யாரு கூட போய் விளையாடுவாங்க, என் கூட தானே விளையாடு, என் கூட தானே விளையாடுற, நம்ம விளையாடலாம். அவன் விளையாண்டா பாலாஜி தோத்து போயிட்டே இருக்காரு, அவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஜெயிச்சு ஜெயிச்சு என்னாச்சு, ஓடுறதுக்கு ஜெயிக்கும் போது பாலாஜி ஓடுற ஆபரணம் கழட்டி கொடுக்கும், காதுல போட்டுருக்கு கம்மல், கையில போட்டுருக்கு பிரேஸ்லெட்டு, ஆபரணங்கள், ஆர்ன் ஆர்னி முத்து மாலைங்க, ஆபரணம் எல்லாம் ஒண்ணுன்னா கொண்டு எல்லாமே இழந்துட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லா விளையாண்டு பாலாஜியோட எல்லாத்தையும் பாபா வந்து ஜெயிச்சிட்டாரு. சரி டைம் ஆச்சு, பூஜாரி வந்து கோயிலுக்கு போறாரு. அங்க போய் பூஜாரி கோயில தந்தா ஒரு நகையும் இல்லை, பாலாஜி போட்ட ஒரு நகையும் காணும். என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்லாம் விசாரிக்கும் போது பாபாஜியோட ஆசிரமத்துல இருக்கு, பாபாஜி திருடிட்டு அறிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்றாங்க, பாபாஜி கைது பண்ணி அவர் சிறையில போட்டார். அப்ப பாலாஜி என்ன பண்ணாரு, ஒரு யானையோட ரூபத்தை எடுத்து, யானையின் ரூபத்தை எடுத்து சிறைச்சாலையை கதவை உடைச்சு அவர் ரிலீஸ் பண்ணாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன யாரு இந்த யானை, எப்படி இங்க வந்தது? இந்த பட்டத்து யானை சங்கிலியில உருவிட்டு போய் அந்த ஜெயில உடைச்சு அவர் உருவிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது பாலாஜி தான் யானை ரூபத்தை வந்தாரு. பாலாஜி மன்னர்கிட்ட சொன்னாரு, அவர் தப்பு பண்ணாத வரை நான் தான் அவர் விளையாடிட்டேன், அவர் இது மேல எந்த தப்பு இல்லை. இப்படி ஆணையோட ரூபத்துல வந்து அவரை காப்பாத்துனதுனால அவருக்கு அண்ணிலிருந்து அதான் பேர் ஆத்தி, ஹிந்தியில ஆத்தினா யானை, ஆத்திராம் பாபாஜி, அவருக்கு ஆத்திராம் பாபாஜி அந்த மடம் இருக்கு.
திருப்பதி கோயில் போனாங்க. எப்படி பகவான் தன் பக்தர்களோடு நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, பக்தர்களுக்காக அவர் எல்லா எல்லா விதமான என்ன சொல்றது இறங்கி வர எல்லாத்தையும் விட்டு அவர் வைகுண்ட லோகம் போல இருந்தாவனும் தான் முழுமுதல் கடவுள் அப்படிங்கறத எல்லாம் விட்டு அவர் இறங்கி வந்து ஒரு நண்பனாக சகோதரனாக காதலனாக மகனாக ஐந்து விதமான ரசங்களை அனுபவம். அதனால குந்தி தேவியோட பிரார்த்தனை மிக அழகான பிரார்த்தனை. அவங்க சொல்றாங்க, பிரபு கங்கா எப்படி போய் நதியில நதி எப்படி போய் சமுத்திரத்துல கலக்குதோ அது போல என்னுடைய மனசு உங்களுக்கு நிக்கட்டும், வேற எதுலயும் போக கூடாது. இப்ப இந்த மாதிரி பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்வதால பகவானுடைய லீலைகளை பாடுவதால கேட்பதால ஆச்சாரியருடைய மகிமையிலே பாடுவதால கேட்பதால நாமும் பல்வேறு விஷயங்கள்ல உள்ள என்னெல்லாம் போய் படிப்படியா அப்படியே இப்ப என்ன இருக்கு நம்ம மனசு பல கிளைகளை நம்ம மனது கங்கை பல கிளையா பிரிஞ்ச மாதிரி பல கிளைகளா பல விஷயத்துல இருக்கு. விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக குருங்கிறதுல பகுஷாகி அனந்தாச புத்திவா விவசாயம் பகுஷா புத்தி. பகுஷா புத்தின்னா என் புத்தி பல கிளையில இருக்கு. ஒரு புத்தி பௌதிகத்துல வருது, ஒரு புத்தி கிருஷ்ணர்கிட்ட வருது, ஒரு புத்தி உலக விஷயத்துல போகுது, ஒரு புத்தி ஃபேமிலியில இருக்கு, பல டீவியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சிங்கிள் மைண்டா இருக்கும். பகுஷா புத்தியிலிருந்து விவசாய ஆத்மியம் விவசாய ஆத்மியம் புத்தி ஏகேக குருங்க ஒரே போல் தான். அது கிருஷ்ணாட்ட போகுது, கிருஷ்ணா அடையணும். அதனால பிரார்த்தனையில நமக்கு உதவி செய்யும், கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேற்றையும். அழகம் ஹரே கிருஷ்ண ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கீ.